மாநகராட்சியுடன் இணைந்து மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து டேங்கர் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இதுவரையில் 4 மையங்களில் இது போன்ற டயாலிசிஸ் வசதிகளை ஆரம்பித்து பொதுமக்களுடைய தேவைக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட கடந்த வருட அறிவிப்புகளில் டயக்னோஸ்டிக் சென்டர் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். 15 மண்டலத்திற்கும் ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் தலா இருக்க வேண்டும் என்று. அதன் தொடர்ச்சியாக அதன் வளர்ச்சியாக இது போன்ற மையங்களும் ஏற்பாடு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டு வருகின்றோம். இதுவரையில் 4 இடங்களில், அதாவது பெருங்குடி, முங்கம்பாக்கம், இந்த இடம் வளசரவாக்கம், ரெட்டேரி போன்ற இடங்களில் இந்த மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தமாக இந்த மையங்களில் இருக்கிற பெட் கெப்பாசிட்டி பார்த்தா 50 படுக்கையில் இதுவரை தயார் செய்திருக்கோம். 50 பெட் இந்த மாதிரி டயாலிசிஸ் வசதியுடன் டேங்கர் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் மாநகராட்சியுடன் இணைந்து டேங்கர் ஃபவுண்டேஷன் பல்வேறு டோனார்களினுடைய உதவியுடன் இந்த மையங்களை திறம்பட நடத்தி வருகின்றார்கள். இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பொதுமக்களுக்கு இது முழுக்க முழுக்க இலவசமாக இந்த மையங்கள் மூலமாக டயாலிசிஸ் செய்வதற்குண்டான எல்லா வசதிகளும் உலகத்தரத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வாரத்துக்கு 2 தடவை அந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அந்தந்த நபர்கள் வந்து 2 தடவை அந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு போனால் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல ஒரு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இது செஞ்சிட்ருக்கோம். இந்த மையத்தை தொடர்ந்து இன்னும் வருகின்ற நாட்களில் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஈஞ்சம்பாக்கத்தில் எங்களுடைய மருத்துவமனை, மாநகராட்சியினுடைய மருத்துவமனையில் இதே போல் ஒரு வசதி தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதே மாதிரி திருவொற்றியூரில் இன்னொன்று ஆரம்பிக்க போகிறோம். 150 படுக்கைகள் இந்த டயாலிசிஸ்க்காக மாநகராட்சியினுடைய மருத்துவமனைகளில் உருவாக்க வேண்டும் என்பது மாண்புமிகு முதல்வர்களுடைய ஒரு கனவு. அதில் வந்து இதுவரை 50 பண்ணியிருக்கோம், அடுத்த வாரங்களில் 70,000 படிப்படியாக இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்தந்த பகுதிகளிலேயே இருக்கிற மக்கள் வந்து எந்த விதமான பொருட்செலவும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரியான நோய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை எளிய மக்கள், பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இது இல்லாமல் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழே அட்டை வச்சுருந்தாங்கனாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த இடத்துல அந்த காப்பீட்டு திட்டத்தினுடைய அடிப்படையில் அவங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். காப்பீட்டு திட்டம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து இந்த பகுதி இந்த மாதிரியான வசதிகளில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இதுக்கு யாரையும் போய் பார்க்க தேவையில்லை, எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த மாதிரியான வசதிகளை பயன்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். குறிப்பாக பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். இது மாதிரியான வசதிகளை அதிகப்படுத்திகிட்டே போக போகிறோம். சொன்ன மாதிரி 150 பெட் உருவாக்கிட்டால் ஒவ்வொரு 150 பெட்டுன்னு உருவாக்கிட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அந்த ஃபெசிலிட்டியை வச்சு ஒரு 1,000-1,100 பேருக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவ உதவிகள் வந்து செய்வதற்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். மாநகராட்சியுடன் இணைந்து பணியாற்றிட இந்த மாதிரி டேங்கர் ஃபவுண்டேஷன், ரோட்டரி கிளப் இது போன்ற நிறுவனங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இதுபோல் ஆர்வம் இருக்கிற பிற நிறுவனங்கள் மருத்துவத்துக்குன்னு உதவி செய்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த நேரமும் மாநகராட்சியினை அணுகி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அவங்களுடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் தயாராக இருக்கிறது. இப்போ நம்ம 15 மண்டலமும் கூடுதலான படுத்த வசதியோடு இருக்கும். நம்ம 6 மண்டலத்துக்கு வந்துருக்கோம், கூடுதல் அந்த 7 மற்ற மண்டலங்கள் எப்போ இல்லை. இப்போ பெட் எப்படி 150ங்கிறது எல்லா மண்டலத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். 15 மண்டலம் இருக்குது, மினிமம் 10 உருவாக்கிடுவோம். இப்போ 5 இப்போ வந்து 50 பெட் இருக்குது. இந்த மாதிரி படிப்படியாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இதில் என்னென்னா, இந்த மாதிரியான மருத்துவர்கள் இது தொடர்ச்சியாக நடத்திட்டுருக்குற இந்த மாதிரி நிறுவனங்களுடைய அவங்களுடைய ஆராய்ச்சி பல்வேறு விதமான கணிப்புகளில் இதுபோல் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்,
இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து முறைப்படி அதை கையாளணும்னா நிறைய வசதிகள் வேணும். அதை வந்து நம்ம மாநகராட்சியின் சார்பில் நிறைய வசதிகள் உருவாக்கி கொடுக்க கொடுக்க குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து இல்லாமல் இருந்தால் ஒன்றா பொருட்செலவு அதிகமாக இருக்கும், அல்லது தேவையற்ற உயிரிழப்புகளை வந்து சந்திக்க வேணும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் இதை வந்து முழு மூச்சில் எடுத்து செஞ்சிட்ருக்குறோம். இதே போல் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸும் பண்ணியிருக்கோம். 15 மண்டலத்துலேயும் லேப்ஸ் இருக்குது எங்களுடைய மாநகராட்சியின் சார்பில். இது வந்து கடந்த வருடம் முதல்வருடைய அறிவிப்பில் வந்திருக்கு, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இன்னும் மீடியாவிலேருந்து நீங்கள் நிறையா பாப்புலரைஸ் பண்ணணும். நார்மலாக போனீங்கன்னா இப்போ ஒரு பிளட் டெஸ்ட்டோ அல்லது வேரியஸ் அதர் சம்மந்தமான ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா 3000 ரூபா 4000 ரூபா ப்ரைவேட் எக்ஸ்பென்ஸ் ஆகும். எங்களுடைய மையங்களில் அதே மிஷினரி, நல்ல ஹைடெக் லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். அதில் வந்து இப்போ சுகர் பார்க்குறது, இப்போ செல்ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் முழுக்க முழுக்க இலவசம். அது எல்லா மண்டலத்துலேயும் வந்து நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்குறோம். அதுவும் வந்து அடுத்த ஒரு சேவையாக வந்து மாநகராட்சியினுடைய சுகாதார மையங்கள் மூலமாக செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கும் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்மாங்க. தனிப்பட்ட நபர் வந்து மருத்துவ சிகிச்சைகளுக்காக, மருத்துவ டெஸ்ட்டுகள் போன்ற விஷயங்களுக்காக வந்து அவர்களுடைய ப்ரீஷியஸ் ரிசோர்ஸஸ், மானிட்டரி ரிசோர்ஸஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அரசாங்கமே டைரெக்டாக அதையெல்லாம் வந்து எடுத்து செய்து மாநகராட்சி மூலமாக இதையெல்லாம் செய்யணுங்கிறது தான் கொள்கை. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை மாநகராட்சியில் 15 இடங்களில் இந்த டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு டயக்னோஸ்டிக் சென்டர்லேயும் வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸில் தினந்தோறும் இதில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இலவசமாக யூஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு ஹெல்த் செக்யூரிட்டி. அந்த மாதிரியான ஆங்கிளில் இதை நம்ம அப்ரோச் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இது போன்ற வசதிகள் இன்னும் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். இல்லை, இப்போ அந்த எஸ்ஓ ஸ்டேபிள் ஆகிருக்காரு. அதில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். என்ன காரணத்துக்காக வந்து அந்த தனியார் மருத்துவமனைகளில் என்ன பேக்ரவுண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு பண்ணாங்க, அது மெடிக்கல் கொஞ்சம் அனாலிசிஸ் மெடிக்கல் ரீசன்ஸில் எக்ஸாமின் பண்ணி அது ஏதாவது தவறு இருந்தால் நிச்சயமாக அது மருத்துவத்துறை சம்மந்தமாக என்ன முடிவு எடுக்கணுமோ, என்ன தொடர் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம் கண்டிப்பாக. அது வளசி இப்போ ஸ்க்ரீனிங் சென்டர்னுடைய பர்பஸ் என்னென்னா, இது மற்ற மாநகரங்களில் இருக்கான்னு மனத்தில் நமது மாநகரத்தை பொறுத்தவரை ஒரு நபருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து அரசு பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் ஒரு ரஷ் ஆஃப் பீப்புள் போகாமல் இடைப்பட்ட ஒரு ஃபில்டர் பண்ணி அதில் 3 விதமாக பிரிக்கிறோம். ஆரோக்கியமாக நல்ல இளைய வயதோடு இருக்கிறவங்க, எந்த விதமான கோமார்பிடிட்டி, சக்கரை நோய், ப்ரெஷர் நோய், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களை வந்து அங்கேருந்து நேராக எய்தர் அவங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். ஹோம் ஐசோலேஷன் வசதியாக இருக்கிறவங்க ஒரு ரூம் இருக்குது தனியாக இருந்துக்கணும்னா அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு அனுப்புகிறோம். கொஞ்சம் மைல்ட்லி இருக்கக்கூடிய கேசஸ் வந்து ஏசிம்டமேட்டிக் ப்ரீ சிம்டமேட்டிக் கேஸ் மைல்டு கேசஸ்லாம் கோவிட் கேர் சென்டருக்கு போகிறாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியிலேருந்து போகிறவங்களே கிட்டத்தட்ட வந்து 2/3 வந்துடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான் சொல்லுது. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம 1800 சுச்சம் கேசஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 நபர்கள் வந்து இல்லங்களுக்கோ கோவிட் கேர் சென்டருக்கோ அனுப்பிச்சிடும். 1050 பக்கம் வரும். அந்த மாதிரி கோவிட் ஸ்க்ரீனிங் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேஷண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி அங்கங்கிருந்து அங்கே பகுதிகளுக்கு எதிர் வீடுகளுக்கோ கோவிட் கேர் சென்டருக்கோ அனுப்பிச்சிட்டா பெரிய மருத்துவமனைகளுக்கு போகிறனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையும், அங்கே வந்து லோடு கம்மியாகும். அதனுடைய அடிப்படையில் தான் முதல்ல 5 ஆரம்பித்தோம். 5 இப்போ 7 ஆரம்பித்தோம். 7 வந்தது, 7 இப்போ 11 இருக்கு இல்லையா. இப்போ 11 கோவிட் கேர் சென்டர் ஸ்க்ரீனிங் சென்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்த வாரத்துங்கையில் இன்னொரு 4 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்தந்த பகுதியிலேயே ஸ்க்ரீன் பண்ணிட்டால் டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் வீட்டிலேருந்து
எங்களுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலமாக கூப்பிட்டு வந்து ஸ்கிரீனிங் சென்டரில் பார்த்துட்டு எய்தர் அவங்க வீடுகளுக்கோ அல்லது கோவிட் கேர் சென்டருக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறத வந்து முடிஞ்சவரை அந்த டைமை வந்து குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்ருக்கோம். நேற்று முன்தினம் மாண்புமிகு முதல்வர்களுடைய மீட்டிங்கில் கூட இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணி அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் மாநகராட்சி எடுத்துக்கொண்டு வருகிறதுன்னு ஒரு உறுதி சொல்லியிருக்கிறோம். அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த பதினொன்றுங்கிறது 15 ஆச்சுன்னா இப்போ வந்து 6 மணி நேரம் ஆகுது ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம். அதை வந்து இன்னும் குறைச்சி 3 மணி நேரம் ஆக்கிட்டால் மக்களுக்கும் சௌகரியம் இருக்கும், மருத்துவர்களுக்கும் அந்த லோட் ஆஃப் இது குறையும், ஸ்ட்ரீம்லைன்டாக இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்க்ரீனிங் சென்டர்ஸினுடைய நோக்கமே அதுதான். அதில் கூட இப்போது ஒரு ஜெசி ஹெல்த் நேரடியாக எல்லாமே பார்த்துட்ருக்காரு, ஆய்வும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா கேசட்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்ரே மிஷினில் வந்து சீக்கிரமாக எக்ஸ்ரே எடுத்து அனுப்புறது, டபுள் எக்ஸ்ரேஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா முயற்சிகளும் இந்த பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் துரிதகதியில் வந்து நடந்துட்டு வருது. இதே போல் மற்ற விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி நம்ம நேற்றும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மறுபடியும் தொடர்ந்து சம்மந்தமாக ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டே இருக்கோம். கோவிட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக சயின்டிஃபிக்காக என்னென்ன விதத்தில் வந்து இதை கையாண்டு மக்களுடைய அந்த டைமை வந்து எந்தளவுக்கு குறைச்சி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ அல்லது கோவிட் சென்டர்ஸ்க்கோ கொண்டு போகிறதுக்கு உண்டான அடிப்படைகளெல்லாம் ஸ்ட்ராங்கான டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது. மற்றபடி ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ், டோர் டு டோர் சர்வே இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி டெய்லியும் நீங்களே மீடியாவில் இப்போ ட்விட்டரில் போடுறோம், வாட்ஸ்அப்பில் போடுறோம், ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டேட்டா கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இன்னும் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக நிறைய பாசிட்டிவான டேர்ன் அரவுண்ட் வந்து நிறையா வந்துட்டுருக்கோம். அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.